கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துக்கின்றது பிரியமானவர்கள் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து பயன்பெறுங்க கிரேசியஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அடிக்கடி நீங்கள் கேட்டு பயன்பெறும்படியாக கர்த்தடி நாமத்தினாலே உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவிழா வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சலி இயக்குநருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்தி உங்களை இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைக்கின்றேன் நீதிமொழிகளினுடைய புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை கேட்போமாக நீதிமானோ பாடி மகிழ்கிறான் பிரிய மாணவர்களே பாடல் நீதிமானினுடைய அடையாளங்களில் ஒன்றாயிருக்கிறது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டவன் ஆனபடியினாலே பாவத்தை மன்னித்தவரை பாடி மகிழ்கிறான் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன் தன்னை பரிசுத்தமாக்கினவரை பாடி மகிழ்கின்றான் அவனுக்கு பரலோகம் சொந்தம் அந்த பரலோகத்தை நினைத்து நினைத்து அவன் பாடுகிறான் ஆம் நீதிமானோ பாடி மகிழ்கிறான் நாமும் பாடுவோமாக அதிகமாக பாடுங்கள் அடிக்கடி பாடுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது பாடுங்கள் எம்பி த்ரீ பிளேயர்ல மொபைல் போன்ல கேசட்ல போட்டு அந்த பாட்டு பாடி கேட்கறது இல்லை நம்மை படைத்தவரை நம்மை பரிசுத்தமாக்கணவரை நம்முடைய பிதாவை நம்முடைய கிறிஸ்துவை நம்மள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக அவரை பாடி நாம் மகிழுவோமாக தேவஜனமே அவரை பாடி மகிழ்ந்த அனுபவம் உண்டா என்ற கேள்வி உங்கள் முன்பாக நான் வைப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஏனென்றால் நாம் எல்லாருமே பாடி மகிழக்கூடியவர்கள்தான் ஆனாலும் அதை அதிகரிக்க வேண்டும் அதை அடிக்கடி செய்கிறோமா அதை செய்வோமாக பாடுவதினாலே மகிழ்ச்சி வருகிறதா பாடுவதினாலே நம்பிக்கை ஏற்படுகிறதா யோசித்துப் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இப்படி சொல்லுகிறது நான் பாடும் போது என் உதடுகளும் என் ஆத்துமாவும் கம்பீரித்தும் மகிழும் பாடலினுடைய நோக்கம் புரிகிறதா அவர் மீட்டு கொண்ட ஆத்துமாவிலிருந்து கம்பீரித்து மகிழ்ந்து பாடும்படியாக அழைக்கப்படுகிறோம் சங்கீதம் நூறு ஒன்றிலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் ஆம் பாடும் பொழுது மகிழ்ந்து பாட வேண்டும் எல்லோரும் பாடுங்கள் உலகமே பூமியே பூமியில் வாழ்கிற அனைத்து மக்களே அவரை பாடுங்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழிலே என் பாட்டினால் நான் கர்த்தரை துதிப்பேன் துதிக்கும்படியாக அவரை பாட வேண்டும் நன்றியை தெரிவிக்கும்படியாக அவரை பாட வேண்டும் மறந்து போய்விடக்கூடாது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு எட்டில் அவர் பாடலை பற்றி சொல்லும் பொழுது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருமையை கட்டளையிடுகிறார் காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் பெரிய மாணவர்களே பாட்டு பாடினதாக அவன் சொல்லுகிறான் நாற்பதாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் தேவனே நமக்கு அவரை பாடுகின்ற புதிய பாடல்களை கொடுக்கின்றார் அவரை துதிக்கும்படியாக நன்றி சொல்லும்படியாக நினைக்கும்படியாக அவருடைய மகத்துவத்தை அறிக்கையிடும்படியாக நாம் பாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தாவீது என்ன நேர்த்தியாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள் அவரை பாடி நாம் துதிக்கும்படியாக அதிகமாக நாம் அவரை பாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இருதயத்திலிருந்து நாம் பாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சில நேரம் இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டால் அதிலே மயங்கி நம் உள்ளம் மயங்குகிறது அது நம்மை மயக்குகிறது அல்லது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆனால் உண்மையிலேயே பாடல் என்பது நாம் அவரை நோக்கி நாம் பாட இருக்கிறது இதை யோசித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஒன்றிலே கர்த்தரை பாடுவது எனக்கு பலன் அது சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நடராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் பாடலை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது துன்பம் வரும் வேளையிலும் பாடக்கூடியவர்கள் தான் தேவனை உள்ளத்திலே வைத்திருக்கிறவர்கள் அல்லது துன்பம் உள்ளத்திலே நிறைந்திருக்கும் பொழுது தேவனை நம் உள்ளத்திலே நிரப்பிக்கொள்ள அவரை நினைத்து பாடின இந்த ஜனங்களை போல நாம் பாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பாடகரை போர் வீரர்களுக்கு முன்பாக நிறுத்தி பாடவும் துதிக்கவும் செய்தான் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா பெரிய மாணவர்களே குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பாட்டாவது பாடுவோம் காலையில் ஒரு முறை மதியம் ஒரு முறை இரவு ஒரு முறை குறைந்தது பாடுவோம் பாடுவதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று கவனிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஒன்றிலே நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோவின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் பலன் கிடைக்கிறது நாம் அவரை பாடுவதினாலே ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்டோம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஆறிலே மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே பாடுவதினாலே அசுத்த ஆவிகள் ஓடி போகிறது சகரியா இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை கவனிப்போம் சியோன் குமாரத்தியை கெம்பிரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நாம் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணத்தக்கதாக நாம் பாடல் பாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏசாய ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் அவரை பாடி துதிக்கும் பொழுது சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி அவரை நாம் பாடி துதிக்கும் பொழுது ரெண்டு நாளாகமத்திலே தேவனுடைய மகிமையால் நாம் நிரப்பப்படுவோம் அவரை பாடுவதினாலே சரி எப்படி பாட வேண்டும் ஒன்று நாளாகமும் பதிமூன்று எட்டிலே சொல்லுகிறார் முழுபலத்தோடும் பாட வேண்டும் அதே எட்டாவது வசனத்திலே மகிழ்ச்சியாக பாட வேண்டும் சங்கீதத்தில் வாசிக்க கேட்டோம் கம்பீரித்து பாட வேண்டும் துதித்து பாட வேண்டும் தோத்தரித்து பாட வேண்டும் ஆவியோடும் பாட வேண்டும் கருத்தோடும் பாட வேண்டும் என்று ஒன்று குருந்தியர் பதினாலாம் அதிகாரத்திலே அவர் சொல்லி இருக்கின்றார் பிரியமானவர்களே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பாடி துதித்தார்கள் அப்போ சில ரெண்டாம் அதிகார நாற்பத்தி ஏழாவது படித்து பார்க்கும் பொழுது தேவனை தேவனை துதித்து தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி பாடினார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது துதிகளின் மத்தியிலே அவர் வாச செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியாக ஆவியோடும் கருத்தோடும் நாம் பாடுவோமாக இசை கருவி என்பது இன்னொன்று ஆனால் நானே என் உள்ளத்திலிருந்து என் உதடுகளினாலே என் ஆவினாலே என் ஆவியிலே என் கருத்திலே என் மனதிலே இருந்து என்னை மீட்டவரை என்னை படைத்தவரை என்னை பரிசுத்தமாக்கினவரை பாடுவது எவ்வளவு மேன்மையானது யோசித்து பாருங்கள் அவரை பாடி துதியுங்கள் அவரை பாடி துதியுங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடி துதியுங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நம்மோடே கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பாராக ஆமேன் என்னோடு நீ பேச வந்த என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் என்னோடு நீர் பேச வந்தாய், என் வாழ்வே நீ மாற்றி நின்றாய் என் தெய்வமே என் தெய்வமே நீரின்றி நானில்லையே உன் நினைவின்றி வாழ்வில் பொ நினைவின்றி வாழ்வில்லையே ஈதய தாகம் நீ இருளின் தீபம் நீ ஊதய காலம் நீ உறவின் பாலம் நீ தள்ளாடினான் தடுமாறினேன் கண்மூடினான் வழிறினேன் தீராத துன்பங்களில் தாயாகித்தாலாட்டினா தாயாகி தாலாட்டினாய் என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் உயிரின் தீபம் நீ உலகின் தீபம் நீ மழையின் மேகம் நீ மலரின் மணமும் நீ என் பாதையில் போகவா கண் போலவே என காக்கவா ஆதாரம் நீயாகவா உன் நண்பொன்றை எனதாக்கவா என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் பாடி துதிப்போம் தினமும் துதிப்போம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் இது ரெண்டும் நீர் விரும்புகிறது உம்மை துதிக்க வேண்டும் என்று நீர் ஐயா உம்மை பாடுவது உம்மை புகழ்வது உம்மை போற்றுவது உம்மை துதிப்பது நீர் எதிர்பார்க்கிறீர் அது எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியே சஞ்சலமும் தவிப்பும் எங்களை விட்டு ஓடி போகாது உதவி செய்யும் தகப்பனே ஆனபடி நாளே நாங்கள் அந்தி சந்தி மதியான வேளையிலே ஜபிப்பதை போல ஒரு நாளைக்கு ஏழு முறை ஜபித்தேன் என்று சொன்ன அந்த சங்கீதக்காரனை விட நாங்களும் உம்மை அதிகமாக துதித்து பாட எங்களுக்கு பலமும் ஞானமும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு